Students, now we see exercise 4.5 10th sum. So first of all, find the number of solutions. So number of solutions in the questions கேட்டிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிட்டேனா பேரா இருக்கக்கூடியதுல ஒரு சைடு வச்சுக்கிட்டேன். பேரானா அந்த x minus 1 x plus 1 லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டேன். இந்த 3x உம் tan x உம் சிங்கிள் வேரியபிளா இருக்கு ரைட் சைடு கொண்டு போய்க்கிட்டேன். கொண்டு போய்க்கிட்டு இதுல பிளஸ் கான ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கேன். இதுல மைனஸ் கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணிருக்கோம். பிளஸ் கான ஃபார்முலா என்னன்னா tan inverse x plus tan inverse y னா tan inverse of x plus y by 1 minus x y ன்னு இருக்கு. மைனஸ் கான ஃபார்முலா tan inverse of x minus y by 1 plus x y ன்னு இருக்கு. அந்த ஃபார்முலா படி போடும்போது நம்ம ஸோ இதுக்கு வரும்போது டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி நியூமரேட்டர் எழுதுனா டிவைடர் பை 1 மைனஸ்னு போட்டு இது ரெண்டையும் என்ன பண்ணிக்கிட்டேன் மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கிறேன். ஓகே, எகைன் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் இங்கே ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம், அடுத்து 1 ப்ளஸ்ன்னு போட்டு ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ என்ன அரேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்கள். இதில் மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆகி 2x பை 1 மைனஸ், இது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்முலா இருக்கணும், 1 மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஃபார்மெட்டில் எடுத்து எழுதிட்டேன். ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் 2x பை 3x ஸ்கொயர்னு வந்துச்சு. இங்கே டேன் இன்வெர்ஸ் டேன் இன்வெர்ஸ் இந்த சைடு நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். எகைன் நம்ம எழுதுகிற மாதிரி இருந்தால் என்ன வந்துடும்னா 2x பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வரும், 2x பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், இந்த 2 கேன்சல் ஆயிரும். எக்ஸ் எதுவும் கேன்சல் பண்ண வேண்டாம். ஸோ எக்ஸ் பை இங்கே என்ன வந்துச்சுன்னா 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். இங்கே எக்ஸ் பை என்ன வந்துடுது 1 ப்ளஸ் 3x ஸ்கொயர்னு வந்துடும். சரிங்களா, இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுங்க. எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் 3x ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 3x க்யூப் ஈக்குவல் டு 2x மைனஸ் எக்ஸ் க்யூப்னு வந்துடும். இந்த சைடு கொண்டு வந்துருங்க எல்லா வேல்யூவும். தட் இஸ் 3x க்யூப் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2x ஈக்குவல் டு 0னு வந்துடும். ஓகே, இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணால் என்ன வந்துடுது 4x க்யூப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0னு வந்துடும். இதில் எக்ஸை வெளியில் எடுத்தோம்னா 4x ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0னு வந்துடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இதை அரேஞ்ச் பண்ணோம்னா என்ன வந்துடுது 4x ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஆனால் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/4, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2. அப்போ தேர் ஃபோர் எத்தனை சொல்யூஷன்ஸ் கிடச்சிருக்கு எக்ஸுக்கு, நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சொல்யூஷன்ஸ் கிடச்சிருக்கு 3 சொல்யூஷன்ஸ். ஏன்னா இதில் ஒரு சொல்யூஷன், இங்கே 2 சொல்யூஷன்ஸ், மொத்தம் நம்மளுக்கு 3 சொல்யூஷன்ஸ் இந்த க்வெஸ்சனுக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா, ஓகே, தேங்க்யூ.